சிட்டு கேட்கவும் சின்ன சின்ன டிப்ஸு. சில பேருக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா சளி பிடிக்கும், ஒத்துக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க மேசை மேலேயே அப்படியே வச்சு ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி நான் சொல்கிறேன். சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிட்றது. வாழைப்பழம் வாங்கினீங்கன்னா அந்த வாழைப்பழம் காயாமல் அப்படியே இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கவரில் அந்த வாழைப்பழம் காம்பை நீங்கள் சுற்றி, பழத்தை சுத்த வேணாம், காம்பை மட்டும் சுற்றி பிளாஸ்டிக் கவரால் நீங்கள் அப்படியே வச்சுடுங்க. அந்த பழம் ரெண்டு நாளைக்கு அப்படியே கருத்து போகாமல் அப்படியே வச்ச மாதிரியே இருக்கும் வாழைப்பழம் வந்து. அப்புறம் இட்லி மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கு வெத்தலையை வாங்கி குப்புறப்புறமாக காம்பை கிள்ளாமல் அப்படியே குப்புறப்புறமாக போட்டு வச்சுடுங்க மாவு மேலே. மாவில் அப்படி இப்படி அழுத்தின மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த மாவு அப்படியே வச்ச மாதிரியே இருக்கும், புளிக்காது. அது அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம், ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம், புளிக்காது. அப்புறமேல வந்து தோசை மொறு மொறுன்னு நீங்கள் சுடணும்னு ஆசைப்பட்டீங்க, மொறு மொறுனு வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு தோசை மாவில் கலக்கிட்டு நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும். கருவேப்பிள்ளைய காயாமல் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா கருவேப்பிலை உருவி அலிமனை டப்பாவில் போட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமையே வச்சுக்கலாம். அதை எடுத்து நீங்கள் அப்பப்போ தாளிச்சிக்கலாம், பச்சையாகவே இருக்கும், போட்ட மாதிரியே இருக்கும். நம்மளை வந்து கிழங்கு வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக வேகணும், ஒரு உருளைக்கிழங்கோ இது சவரிக்கட்டை கிழங்கு நம்ம அவிக்கணுன்னாக்கா உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே ஊற விட்டுடுங்க. கிழங்கை கொஞ்சம் நேரம் ஊற விட்டு அப்புறம் எடுத்து வச்சு அவிச்சிங்கன்னா, கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சு ஊறின பிறகு எடுத்து நீங்கள் அவிச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும்.